हाय எப்படி இருக்கீங்க இன்னைக்கு எந்த நியூஸ் சேனலுக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் டாப்ல நியூஸ் வரது வந்து யூடியூபர் சூரியதேவி அவர்களுக்கு கொரோனா பாசிட்டிவ் அப்படிதான் அத வந்து இந்த சேனல் அவங்க எந்த மாதிரி போட்டுருக்காங்க அப்படிட்டு நான் உங்கள்ட்ட வாசித்து காண்கிறேன் மொத்தம் 3 சேனல் எடுத்துக்காட்டா 3 சேனல் நான் எடுத்துர்க்கேன் அதுல சேனல் பேர் வந்து நான் மென்ஷன் பண்ண விரும்பல जस्ट अद केटेंगे वनिधा सर्चिल कैदान सूर्यदेवी की कोरोना इंस्पेक्टर परपी विट्टु एस्केप अड़ चैनल सूर्यदेवी की कोरोना तोच्चु उरुदी कुडुंबत्तुडन मायम नडिगे वनिधा पुगारिल कैदान सूर्यदेवी कैदु सेय्द पेण आय्वालरुक्कुम कोरोना उरुदियानदु தொற்று உறுதி செய்யப்பட்ட சூரியதேவி தலைமறைவாகி விட்டதாக காவல்துறை தரப்பில் தகவல் இதில இருந்தே நமக்கு கிளியரா தெரிய வரும் ஏனா சூரியதேவி அவர்கள் கொரோனா டெஸ்ட் பண்ணத வீடியோ எடுத்து அவங்க யூடியூப்ல போட்டுருக்காங்க அந்த வீடியோ கிளிப்பை போய் பாருங்க அதுல டாக்டர் சொல்றப்பல அவங்களுக்கு ரிப்போர்ட் 2 நாளுக்கு பிறகு தான் கிடைக்கும் அப்படினு ஆனா பாருங்க இன்னைக்கு மீடியால எவ்வளவு பெருசா பேசப்படுது அப்படினு அவங்க தலைமறைவு ரிப்போர்ட் வந்துச்சு அப்படினு இதுதாங்க மீடியா ஆனா இங்க நியூஸ் சேனல் எல்லாம் பார்த்தாலே தெரியும் யாரோ ஒருத்தங்கள சப்போர்ட் பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி நியூஸ் போட்ட மாதிரி நமக்கு தெரியும் இந்த சூர்யாதேவி பிரச்சனை வந்து நம்ம பேசணுமா இது நாட்டுக்கு முக்கியமா அப்படினு நம்ம நினைக்கலாம் அது இல்ல அது நம்ம அந்த மாதிரி நினைச்சனா நம்ம தான் முட்டாள் சூரியதேவி மூலமா வந்து நம்ம நாட்டுல உள்ள அந்த அரசாங்கம் எப்படி செயல்படுது நம்ம தமிழ்நாட்டுல உள்ள அந்த மூடகங்கள்லாம் எப்படி செயல்படு அப்படினு நமக்கு நம்ம கண் முன்ன வந்து நிறுத்ததுக்கு காரணமா இருந்த சூரியதேவிக்கு தான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும் சோ நம்ம இந்த இதுல தான் இந்த பிரச்சனை இவ்ளோ பெருசா ஆவதுக்கு காரணம் என்ன अदा नम्म इन्नैक्कु इंद वीडियोला डीटेला पाक्करुक्कोम वांगा वीडियोक्कुल्ल पोवोम फर्स्ट वंदु वनिधा विजयकुमार वंदु अवंगा यूट्यूब चैनलला ओरु वीडियो पोडुरांगा प्रोमो मादिरी इप्पडी पीटरपालुक्कुम वनिधा विजयकुमारुक्कुम वंदु कल्याणम मुडियर मादिरी इंद वीडियो पार्त्तुट्टु अवंगा पीटरपालुक्कु मुदल मनैवी वंदु पोलीस स्टेशनला पोयिट्टु कंप्लेंट पण्றாங்க அந்த கம்ப்ளைண்ட போலீஸ் அவங்க வேலையை கரெக்ட்டா பண்ணிருந்தாங்கனா இன்னைக்கு இந்த பிரச்சனை இவ்ளோ பெருசா இருக்காது அந்த அவங்க வேலைய வந்து கரெக்ட்டா பார்க்காம இருந்ததுக்கு காரணம் என்ன அது யாருடைய தப்பு ஒரு இது ஒரு காரணம் இதுக்கு பிறகு மறுபடியும் வந்து அவங்க வீடியோ வந்து ரிலீஸ் பண்றாங்க வீடியோல வந்து லிப் லாக் பண்றாங்க வனிதாவும் பீட்டர்பாலும் சோ இத பார்க்க போய் தான் ஒவ்வொருத்தரும் வந்து கருத்து சொல்ல வராங்க இதுல வந்து நம்ம மேனா பாக்கக்கூடிய வந்து மீடியா வந்து செம்மையா விளையாடி இருக்காங்க இதான் தேவலாம ஒவ்வொருத்தங்களா உள்ள கூட்டிட்டு வந்து இன்டர்வியூ எடுத்து அவங்க ரெண்டத்தையும் நல்ல செம்மையா மோத விட்டு நல்ல வேடிக்கை பார்க்க வச்சிட்டாங்க சோ இப்போ அதுக்கு பிறகு ஒரு தனியாட்ட இந்த வீடியோ வனிதா விஜயகுமார் வீடியோ போஸ்ட் பண்ணாங்களா இத பார்த்து சூரியதேவினி ஒரு யூடியூபர் வந்து வராங்க உள்ள வந்து அவங்க வனிதா விஜயகுமாருக்கு எதிராட்டு தகாத வார்த்தைலாம் பேசி போஸ்ட் பண்ண இதுக்கு வந்து வனிதா வந்து என்ன பண்ணிருக்காங்க வனிதா வந்து அவங்களுக்கு சூரியதேவிக்கு அகைன்ஸ்ட் ஆட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் பண்றாங்க கம்ப்ளைன்ட் பண்ணி சூரியதேவிக்கு கேஸ் வந்து பலப்படுத்தணும் சூரியதேவியை வந்து பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டி விட வைக்கணும் அப்படினு சொல்லிட்டு அவங்கள வந்து எந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்றாங்க சூரியதேவி ஒரு பிரார்த்தனை தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண் அவங்க வந்து சூரியதேவி வந்து கஞ்சா கடத்துறாங்க அவங்களுக்கு நிறைய ரவுடி கூடலாம் பழக்கம் உண்டு அந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட்ல எல்லாம் வந்து அவங்க அட்வொகேட் திருப்பி வனிதா இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பிரஸ் மீட்டிங்ல இந்த மாதிரி அறிவிப்பு விடுறாங்க ஒரு சேதியாளர் சந்திப்புல வனிதா ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்லிருப்பாப்ல அது என்ன அப்படினா சூரியதேவி வந்து ஏன்டா மன்னிப்பு கேட்டாங்க அப்படினா ஜஸ்ட் நான் அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்குறேன் இப்போ அவங்க சூரியதேவி கஞ்சா கடத்தல் தொழில் பண்ணாலுமே அந்த பிள்ளைகள் காண்டி மன்னித்து விடுறதுக்கு நான் இன்ஸ்பெக்டர் பேசிறேன் அப்படிங்கறாப்ல இதுலேருந்தே நமக்கு தெளிவாக தெரியுது இது வந்து ஒரு ஜோடிச்ச ஒரு கேஸ் அப்படின்ட்டு. ஓகே, இந்த மாதிரி ஒரு வனிதாவும் அவங்க வனிதா கூட சேர்ந்த அட்வொகேட்டும் இந்த மாதிரி சூரியதேவிக்கு அகென்ஸ்டாக ஒரு கேஸ் வைக்கிறாங்க. திருப்பி இந்த கேஸ் எதுக்கு அவங்க மேலே வைக்கிறாங்க அப்படின்னா, சூரியதேவி அவங்க யூடியூப் சேனலில் வந்து வனிதா விஜயகுமாரை வந்து தகாத வார்த்தையில் திட்டி வீடியோ பேசிட்டே இருக்கச்சில திடீர் திடீர்னு துப்புது. அது கண்டிப்பாக அது வந்து ஒரு அநாகரிகமாக தான் இருக்கும் அது பார்க்கச்சில. இதை வந்து வனிதா விஜயகுமார் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு முன்னாடியே போலீஸ் வந்து இதுக்கு அகென்ஸ்டாக ஒரு கேஸ் எடுத்துருக்கலாம். இப்போ வந்து யாராவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் கேஸ் எடுப்பாங்களா? தெரியண்டாமா? சைபர் புல்லிங்னா வந்து இந்த சோசியல் மீடியா வந்து யாரெல்லாம் வந்து தப்பாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அகென்ஸ்டாக எடுக்கிறது தான் சைபர் புல்லிங்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இப்படி ஒரு சோசியல் மீடியாவில் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி தப்பாக யூஸ் பண்ணச்சில அது ஏன் அந்த நேரத்தில் அவங்களால தடுத்து நிறுத்த முடியல? அந்த மாதிரி தடுத்து நிறுத்தியிருந்தால் இவ்வளோ பெருசாக வந்திருக்காதுல்ல. இப்போ வந்து வனிதா வந்து யாருக்கு மேலே வந்து இந்த மாதிரி தவறாட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லை, ஒரு மீடியாவில் ஒன்றும் இல்லை. ஒரு அரசாங்கம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இன்னொரு இதே நிகழ்வு தான் சோசியல் மீடியாவில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாப்புல பிகேன் உட்ஸ், அந்த சேனல் பிகேன் உட்ஸ், அதில் வந்து லட்சுமி ராமகிருஷ்ணனுக்கும் வனிதா விஜயகுமார் அவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணுறாங்க. அதில் வந்து வனிதா விஜயகுமார் வந்து தகாத வார்த்தை பயங்கரம் திட்டுறாங்க. அவா நீ வந்து 100 பேர்த்து கூட போயிருக்கா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, கண்டா மெண்டா அப்படி இப்படின்னு பயங்கரமாக திட்டுறாப்புல. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க மீடியா, சோசியல் மீடியா, இந்த எல்லாமே வந்து இதை வந்து ரசிச்சுட்டு இருந்த மாதிரி இருக்குது. அவங்களுக்கு வந்து கண்டென்ட் தேவை. அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு மேலே நடக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய விருப்பம். ஆனால் இந்த மாதிரிலாம் இந்த விஷயம் இவ்வளோ பெருசாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு சின்ன நிகழ்வு நடந்துட்டு இருக்கும்போதே இதையும் தடுத்து நிறுத்தலை. இப்போ நம்ம நினைக்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இவங்களுக்கு சைபர் புல்லிங் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்களா அரசாங்க சார்பாட்டு இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு தெரியாதா? இவங்களாம் தெரியாமல் இருக்குமா? இல்லைன்னா அந்த போலீஸ் அதிகாரிகள் வந்து ஏன் இவங்களுக்கு கரெக்டான ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன் ஏன் எடுக்கலை? இவங்க வேலையை கரெக்டாக பண்ணியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காத. இப்போ பாருங்க, எல்லாருமே இந்த கவர்மெண்ட் வந்து மக்களுக்காண்டி தான் இருக்குது. இந்த கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் பணம் இருக்கவனுக்கு ஒரு மதிப்பும் பணம் இல்லாதவனுக்கும் ஒரு மதிப்பும் கிடையாது, எல்லாத்துக்கும் சமம் தான். நம்ம பார்க்கச்சில நமக்கே தெரிவு இது வந்து ஒருத்தங்களுக்கு சார்பாக இருந்த மாதிரி தான் தெரியும். பணம் இருக்கவனுக்கும் ஒரு ஒன்றும் பணம் இல்லாதவங்களுக்கு இந்த சட்டம் வந்து ஒன்றும் ஒரு வித்தியாசமோ அந்த மாதிரி தான் நமக்கு தெரிய வரும். ஸோ இப்போ நீங்கள் சூரிய வீடியோ பார்க்கச்சில கூட தெரிஞ்சிருக்கும், அந்த சூரியதேவி வந்து பயங்கர அப்செட் ஆகி பயங்கரமாக இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் எப்படி யாருன்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து அரசாங்கம் தான். இவங்க வந்து அவங்க வேலையை வந்து கரெக்டாக பண்ணியிருந்தா இவ்வளோ பெருசாகிறதுக்கு பெருசாகவே ஆயிருக்காது. இந்த மாதிரி செய்திகளை வந்து என்கரேஜ் பண்ணது யார்? கண்டிப்பாக மீடியா தான். மீடியா வந்து அவங்களுடைய வேலையை சரியாக பண்ணியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. ஸோ இன்னொன்று சூரியதேவிக்கு தான் நம்ம மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா இதை வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஒரு ஊஞ்சுகோலாக இருந்திருக்காங்க. அரசாங்கத்தை பொறுத்தளவில் யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான். அரசாங்கம் அவங்களுடைய கடமையை கரெக்டாக பண்ணியிருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கவே செஞ்சுருக்காது. இந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு தனிப்பட்டவங்க ஒருத்தன் வந்து தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் வந்து விவாதம் பண்ணுவதை விட்டுவிட்டு அவங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண நல்லாயிருக்கும். இப்போ எல்லாருமே வந்து இந்த மீடியாவில் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது மீன் கடை சண்டை மாதிரி தான் தெரியும். உங்களுக்கு ஒரு சமூகத்துக்கு நல்லது பண்ணணும்னு தோணிச்சுன்னா தயவு செய்து நீங்கள் வந்து இப்போ சூரியதேவியை பொறுத்தளவில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இல்லாத மாதிரி தெரியுது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம பார்க்க போனோம்னா लक्ष्मीरामकृष्णन कस्तूरी प्रोड्यूसर रवींद्रन इवங்களுக்கு வந்து ஓரளவு knowledge पर्सन सो இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஐடியா இருக்கும் சோ இவங்க என்ன பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி மீடியால வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து பெருசாக்குதுக்கு பதிலா இவங்க வந்து அப்பமே ஒரு போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்து கேஸ் கொடுத்து இவ்ளோ பெரிய பெரிய லெவல்ல வந்திருக்கல இந்த விஷயத்துல இந்த ஒரு என்ன என்ன பொறுத்தளவுல இந்த விஷயத்துல இருந்து நான் இந்த பாக்குறவங்க கஸ்தூரியம் பார்க்குறோம் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்க அவர்களையும் பார்க்குறோம் ப்ரொடியூசர் ரவீந்திரனையும் பார்க்குறோம் இவங்கள வந்து சேஃபர் சைடு இப்போ இதுல வந்து மாட்டிட்டு இருக்குது வந்து சூரியதேவி தான் சூரியதேவில வந்து இந்த ப்ராப்ளத்தை அவங்க வீடியோ போட்டுருக்காங்க பாக்கேஜ்ல தெரியும் அந்த ப்ராப்ளத்தை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணனும் கூட தெரியல அதான் உண்மை எல்லாரும் வந்து மனிதர்கள் தான் அதாவது மனிதநேயம் கண்டிப்பா இருக்கணும் ஒருத்தங்க வந்து நமக்கு ஒருத்தங்க நமக்கு அவங்கள வந்து நமக்கு பிடிக்கல அவங்க செய்து தவறா இருந்தாலும் கண்டிப்பா மனிதநேயம் வேணும் அவங்க பண்றது தெரியாம பண்றாங்க ஆனா வனிதா விஜயகுமார் பீட்டர்பால் வந்து நம்ம அந்த கேட்டகரியில எடுக்க கூடாது அவங்கள வந்து பண திமிரல பண்ணிட்டு இருக்காங்க கிளியரா தெரியும் ஆனா சூரியதேவி அவங்க வந்து என்ன பண்றோம்னு தெரியாம பண்றாங்க அதான் உண்மை இதுல இது வந்து இவ்ளோ சூரியதேவி வீடியோ பார்க்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சோ இது இவ்ளோ பெரிய 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 பெருசா இவ்ளோ இந்த விஷயம் இவ்ளோ பெருசா ஆவதுக்கு காரணம் என்ன அப்படினா மீடியாக்கள் அவங்க தவறு இன்னொன்னு அரசு ஊழியர்கள் இந்த காவலர்கள் வந்து கரெக்ட்டா அவங்க வேலை செஞ்சிருந்தா இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படினு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல தெரியுங்க वीडियो पिछड़ी लाइक पड़ूंगा शेयर पड़ूंगा मरकाम सब्सक्राइब पड़ूंगा नंरी कोलयाई वाल्वदे विड वीरनाई मडिवदे सिरंददु।